ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ஊர்லேருந்து வந்து இப்போ தான் வீடியோ போட போகிறேன். சமையல் வீடியோ கேட்டுருந்தீங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் செய்கிற மாதிரி தான். சிம்பிளாக ஒரு பிரிஞ்சி செய்யலான்னு இருக்கேன். அந்த பிரிஞ்சி செய் அண்ணன் கேட்டார், பிரிஞ்சி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிரிஞ்சிலாம் வந்து அதே மாதிரி பிரியாணி அரிசியில் செஞ்சால் பிடிக்காது, நார்மலாக நம்ம வீட்டு அரிசியில் செஞ்சால் தான் அவருக்கு பிடிக்கும். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க, ஏன்னா இதுல இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பிரிஞ்சி. அதுக்கு தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? நான் இப்ப என்னென்ன அரிஞ்சி வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அது அரிசி ஊற வச்சுருக்கேன். இதில் அரிசி ஏன் நிறைய தண்ணி ஊற வச்சுருக்கேன்னா, இந்த தண்ணியை வந்து நான் சாதத்துக்கூட ஊற்றிடுவேன். அதனால தான் வந்து அரிசி நிறைய ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன். இது ஒரு 4 தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன். இது புதினா வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா நான் கொத்தமல்லி சேர்த்துக்க மாட்டேன், புதினா ஒண்டி தான் போடுவேன். ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு, புதினா போட்டால். இது டபுள் பீன்ஸு, இது கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். இது கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வெங்காயம் வந்து இது தக்காளி 4 அரிஞ்சேன்னா வந்து வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த அதேமாதிரி இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் அரைச்சி வச்சு செய்யறதோட அப்பத்திக்காப்பியும் அரைச்சி செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பயுமே பிரிஞ்சிக்கு பிரியாணிக்கெலாம் வந்து அரைச்சிக்க மாட்டேன், இந்த மாதிரி தட்டி தான் வச்சுக்குவேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மிளகாய் ஒரு 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மிளகாய் வந்து ஏன் நான் ரெண்டு ரெண்டாக கீறி வைக்கலன்னா, அண்ணனுக்கு வந்து மிளகாய் சாப்பிட்டா வயிறு வலிக்கும், அதனால் வந்து நான் அப்படியே தான் போடுவேன். உருளைக்கிழங்கு கொண்டி அறக்கலை, ஏன்னா அது கருப்பாயிடும்ன்ட்டு அறக்காத அப்படியே வச்சுட்டு இருக்கேன். நான் செய்கிறப்போ அறுத்துக்குவேன் உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்க, வெறும் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது தான் இது, வெறும் மிளகாத்தூள். அது கொஞ்சோண்டி எடுத்து வச்சுருக்கேன் நான், நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பட்டை லவங்கத்தில் வந்து பெருஞ்சீரகம், இது அன்னாச்சி பூவு, இது இந்த பூ சொல்லுவாங்க இப்போ, இது பட்டை லவங்க, சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தயிர் பச்சரிக்கைங்க. நான் வீட்டில் எப்போ பிரிஞ்சி செஞ்சாலும் பிரியாணி செஞ்சாலும் வெறும் நார்மலாக வந்து தயிர் பச்சடி செய்ய மாட்டேன். இந்த சமையலுக்கு இது எடுத்து செய்கிறேன்ல, அது கூட இது சேர்த்து வச்சு தான் செய்வேன். இது தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன், மிளகாய் வந்து விதைலாம் எடுத்துட்டேன் இது நான், புதினா கொஞ்சோண்டு, இது வந்து கேரட்டு பாருங்கள், வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இன்னும் தயிர் ஊற்றலை, உப்பு கொஞ்சோண்டு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா உப்பு போட்டு வச்சா அதில் வந்து கொஞ்சம் நல்லா ஊறும் அந்த வெங்காயத்தில், நல்லாயிருக்கும். அந்த டைம் வந்து நம்ம குளிக்கி குளிக்கி கொஞ்சம் விட்டோன்னா ஊறி இருக்கும் நல்லா. நான் அப்புறமா வந்து தயிர், அதே மாதிரி நீங்கள் எல்லாம் பிரிஞ்சில் வந்து தயிர் ஊற்றுவீங்க, எலுமிச்சம்பழம் ஊற்றுவீங்க, நான் அதெல்லாம் வந்து போட மாட்டேன். சரிங்களா? சரிங்க, இப்போ எப்படி செய்கிறான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சரிங்களா? சரிங்க, இப்போ செய்யலாம் வாங்க. ஓகேவா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரிஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து சிக்கன் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த சிக்கனில் வந்து மசாலா எப்படி அரைச்சிங்க நீங்கள் கேட்டீங்க, அது கொஞ்சம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது எப்படி அரைக்கணும், என்னென்ன எடுத்து வச்சு அரைக்கணும்ன்ட்டு நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இது சமையல் செஞ்சால் இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அது ஷேர் பண்ணியே தான் ஆகணும். அந்த மசாலா எப்படி செய்யணுன்ட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மசாலாவுக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு அது எடுத்து வச்சிடுறேன், அரைச்சும் வச்சுட்டு இப்படி தான் இருக்கும் அந்த மசாலான்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா. சரிங்களா? அது மோஸ்ட்லி ஹோட்டல்லலாம் செய்வாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் அதெல்லாம் செஞ்சு போட்டால் கூட இன்னும் சூப்பராக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம செய்யலாம் பிரிஞ்சி. நம்மளுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு தான், நம்ம எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ எண்ணெய் தான் நம்ம ஊற்றிக்க வேண்டியது. நீங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டை லவங்க இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுவீங்க, நான் வந்து அப்படி போட மாட்டேன். ஏன்னா வந்து கொத்தமல்லி போட்டால் உடனே வதங்கிடும்,
வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம காய்ங்கெல்லாம் போடுற டைம் வந்து நீங்கள் அந்த புதினா போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனையும் வந்து சீக்கிரம் போகாது. உடனே நம்ம அரிசி போட்டு மூடுறதுனால அந்த வாசனை நம்மளுக்கு அந்த சாப்பாடுலேயே இருக்கும். நல்லாயிருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து போடுறேன். நம்ம போட்டதுக்கு முன்னாடியே பச்சை மிளகாய்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் முகம் நான் பார்க்கல, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கள் கூட பழகுனதும் இல்லை. இருந்தாலும் அண்ணா அக்கா அண்ணி சகோதரா சகோதரி அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப மனசுக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது. சொந்தக்காரங்களே வந்து கூட அந்த மாதிரி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. நீங்கள்லாம் வந்து நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாத ஃபீல் பண்ணாத சொல்கிறீங்கல்ல, நீங்கள் இந்த ஆறுதலாம் எங்களுக்கு சொல்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப இன்னும் நாங்கள் வீடியோ எதனா பண்ணோம் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் நிறைய வீடியோ பண்ணுறோம் பாருங்கள். அம்மாவும் நானும் தான் பண்ணுறோம், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோலாம் எப்படி இருக்குன்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் இதெல்லாம் தான் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் வதங்க பண்ணுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கினேன் நான். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் பாருங்க. ஏன் நான் எல்லாம் பொருளும் போடுறப்ப உங்ககிட்ட காட்டுறேன்னா அதில் போட்டுக்கணும்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கொசரம் தான் நான் போடுறதெல்லாம் காட்டுறேன். நீங்கள் வந்து இது இஞ்சி பூண்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு ஒன்றும் இது இல்லை, ஏன்னா அது சீக்கிரமாக இதுவாகிடும். ஏன்னா நம்ம அரைச்சி போடல, நசுக்கி தானே போட்டிருக்கோம், நல்லாயிருக்கும் அந்த வாசனை. இது இப்போ புதினா போட்டுக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது கூடயே தான் நான் இப்போ புதினா போடுறேன். புதினா போட்டாச்சு, புதினா போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதங்கிட்டேன். வதங்குறப்ப உங்களுக்கே வரும் அந்த வாசனை தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ரொம்ப நேரம் வதங்க வைக்கக்கூடாது, சும்மா கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் அது போட்டுடலாம், தக்காளி போட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எண்ணெய் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிக்குவேன். ஏன்னா நான் எண்ணெய் வந்து நிறைய எப்பயுமே சேர்த்துக்க மாட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றி செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து தக்காளி போட்டு வரேன். இந்த தக்காளி கூட கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் உப்பு சேர்த்துக்கனா கொஞ்சம் சீக்கிரம் குறைஞ்சிடும் தக்காளி, அதனால் உப்பு சேர்த்து. இங்கே பாருங்கள், இப்போ இது தக்காளி எல்லாம் போட்டாச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது, புதினாலாம். இப்போ நம்ம இதில் என்னென்ன போடுறோம்னா, இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு இருக்குது, உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த டபுள் பீன்ஸ் வந்து இப்போ போட தேவையில்ல நம்ம, ஏன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், அதனால் அது நம்ம இப்போ போட தேவையில்லை.
கேரட் போட்டுக்கலாம், கேரட்டுக்கு அப்புறம் பீன்ஸையும் போட்டுக்கலாம் நம்ம. ஆனால் இன்னும் நான் அதில் வந்து மிளகாத்தூள் போடல. ஏன் மிளகாத்தூள் போடலன்னா, இப்போ இந்த காய் வந்து இந்த மாதம் இது கூடயே வெந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அந்த பச்சை வாசனைலாம் போயிடும் சீக்கிரமாக. நான் வந்து தம் போடல, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்ட்டு வந்து நான் தம் போடாத செஞ்சுட்டு இருக்காது. தம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இப்போ இது மூணு, இது மூணுத்தையும் போட்டேன் நான். போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சரிங்களா, நான் மிளகாத்தூள் போடும் போது சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் குக்கரில் செய்யத்தோட தம் போட்டு செஞ்சு பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் காலையில் அண்ணன் கேட்டாருன்னு இது செய்கிறதுனால நான் தம் போட செய்கிறேன். டைம் இருந்தால் தம் போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். தம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் சேர்த்தும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொத்தமல்லி ஒண்டி நான் போடல, கொத்தமல்லி சேர்த்துக்க தேவையில்ல. ஏன்னா கொத்தமல்லி, கொத்தமல்லி சேர்க்காது தான் நான் இது செய்கிறேன், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து கொத்தமல்லி சேர்க்காது செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறேன் பாருங்க. இது கூட இப்போ போட்டேன் நான். போட்டோன்னு இப்போ இங்கே மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன். ரெண்டு ஸ்பூன் தான் இதில் நான் எடுத்து வச்சுருந்தேன், அந்த ரெண்டு ஸ்பூன் வந்து போடுறேன். ஏன்னா நம்ம காரம் பார்த்துக்கிட்டு அப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான காரம். ஒரு சிலர் வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிலர் காரம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் நம்ம. இன்னொரு விஷயம் என்னன்னா, உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவாத நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, வந்து நல்லது அது உடம்புக்கு. ஏன்னா அந்த தோலில் தான் வந்து உங்களுக்கு நல்லா விட்டமின் இருக்குது, எல்லாமே இருக்குது. வெறும் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கால்லாம் பிடிக்குதுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் அந்த தோலோடு சாப்பிட்டீங்கன்னா வந்து அது உங்களுக்கு தெரியாது அந்த கால் பிடிக்கிறது அதெல்லாம். ஏன்னா அந்த தோலோடு சாப்பிட்டா வந்து எங்கள் ஆயா சொல்லியிருக்காங்க, இந்த தோலோடு சாப்பிட்டா வந்து கால் பிடிக்காது, இடுப்பு வலிக்காது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. வாழ் வந்து ஒரு ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் அந்தமாரி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நான் இன்ன வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தோலோடு தான் சாப்பிட்டுருப்பேன். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் வந்ததில்லை, அதுக்குதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, சரிங்க. இப்போ நம்ம அது காய் நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள் காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு, பாருங்கள் வதங்கிட்டு இருக்கு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் அரிசி போட மாட்டேன் இதில். இங்கே பாருங்கள் தண்ணி ஊற வச்சது தான், தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டேன். இங்கே பாருங்க தண்ணி இருத்துட்டு அந்த அரிசி போட்டுக்குவேன் நான். ஏன்னா தண்ணியோடு போட மாட்டேன் நான். பாருங்க வெறும் அரிசி தான் போட்டுருக்கேன், அந்த காய்க்குடியே தான் அரிசி போட்டிருக்கேன். இது ஒண்டி நம்ம கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கணும் போகும். உங்களுக்கு அடி பிடிக்காது, அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் அதை கலரிக்கலாம். இப்போ அந்த அரிசி ஊற வச்சேன்னா அந்த தண்ணியை தான் ஊற்றுறேன். பாருங்க அரிசி போட்டுட்டேன், அரிசியை நல்லா கலக்கியாச்சு. நான் ஒன்னொன்றுக்கு ஏன் காட்டுறேன்னா நீங்கள் பார்க்கணும்ல, அதனால தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து அது ரெண்டு, இந்த இதில் வந்து மக்கில் வந்து ரெண்டு போட்டு இருக்கேன் நான், அதனால ரெண்டு ஊற்றுவேன். காய் நார்மலாக நம்ம கொஞ்சம் வேக விட்டு தான் செய்கிறோம், அதனால் வந்து காய்க்கு தனியாக தண்ணி ஊற்றணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றினாலே போதும், வேற எதுவும் ஊற்ற தேவையில்ல. இது வந்து நம்ம காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான். உப்பு கம்மியாக இருக்கு, காரம் கரெக்டாக இருக்கு, நம்ம உப்பு ஒண்டி போட்டுக்கலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து இது எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டேன். கூட்டி விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த பீன்ஸு போடுறேன் நான். அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஏன்னா நான் மஞ்சத்தூளை அந்த மசாலாவில் எதுலேயும் சேர்த்துக்க மாட்டேன், இந்த டைம் தான் போடுவேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் போட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விட்டு மூணு விசில் வந்துச்சுன்னா ஓகே, சாப்பாடு ரெடி. நீங்கள் விஷயத்தோட இன்னும் வந்து தம் போட்டு செஞ்சு பாருங்க குண்டானில், இன்னும் அது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து தயிருக்கு வந்துட்டு போடுறேன். இங்கே பாருங்க இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். ஏ இப்போ போடல, தயிர் ஊற்றி ஃபஸ்ட்டு கலக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து மூணு விசில் வந்துடுச்சு. நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன், ஏன்னா சிம்மில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வைப்பேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு திறப்பேன், ஏன்னா உடனே திறந்தா சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும். நான் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டி தான் ஓப்பன் பண்ணுறேன், சரிங்களா? சிம்மில் வச்சுருக்கேன், இங்கே பாருங்க இன்னும் சிம்மில் தான் இருக்குது. நான் சிம்மிலேருந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறப்போ நான் காட்டுறேன். லைட்டாக விசில் இருக்கும், அதனால் அதை நம்ம வச்சுக்கலாம். விஷயம் நீங்க வந்து வெயிட் பண்ணி வந்து குக்கர் ஓபன் பண்ணுங்க, ஏன்னா இங்க பாருங்க நீங்க இப்படி என்னைக்குமே யாரும் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தூக்கி அடிச்சிடும், நம்ம மேலே படம் எவ்வளோ பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் எந்த இதுலேயும் அர்ஜெண்ட்டாக செய்யறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாதீங்க, சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, அதனால நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்க சாப்பாடு, இங்கே பாருங்க. சரி இப்போ நம்ம தட்டில் போட்டுக்கலாம், தட்டில் போட்டு எடுத்துகிட்டு போய் மாமா கொடுக்கலாம், ஓகேவா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் செஞ்சு நான் தட்டில் போட்டேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சரிங்களா? நல்லாயிருக்கு, உப்பு வண்டி தான் கம்மியாக இருக்குது. நான் எப்படி செஞ்சுருக்கேன் பிரிஞ்சுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கு இந்த பிரிஞ்சு இப்போ நான் செஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு சமையல் வீடியோ எதுனா செஞ்சு போடுறேன், அப்போ மீட் பண்ணலாம் நம்ம. அது வரைக்கும் அண்ணன் கூட வேறு எதனா வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? பாய்.